அந்த சின்ன வயசில் ஒரு செல்ஃபோன் அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்காக தற்கொலை நிகழ்வு ஏற்படுறது எதனாலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் வந்து மனமுடைஞ்சு போகிறாங்க அப்படின்னு நிறைய கேள்விப்படுறோம். நம்மளோட கல்வி முறையை சொல்கிறதா, இல்லை குடும்ப முறையை சொல்கிறதா, இல்லை இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம கையில் வந்து செல்ஃபோன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தை கிளாஸ் முடிச்சுட்டு மீதி நேரத்தை என்ன பண்ணுறோம் அப்படி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற குழந்தைகளை பார்த்தாலே ஒரு பயம் கலந்த ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய இல்லை தயக்கம் வந்து நம்ம ரெண்டு விதமாக சொல்லலாம். அதாவது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த இன்னொரு தேர்ட் பர்சன் ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட வந்து ஈஸியாக பேச முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பொதுவான ஒரு அவேர்னஸ் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு ஜுரம் வந்தால் இல்லை தலைவலி வந்தால் ஒரு நார்மல் டாக்டரை அப்ரோச் பண்ணுற மாதிரி டக்குன்னு யாருமே ஒரு சைக்கியாட்ரிஸ்டையோ இல்லை வந்து சைக்காலஜிஸ்டையோ வந்து அப்ரோச் பண்ணுறதில்லை. மீடியாக்களுக்கு வந்து பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு வந்து ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் கவுன்சிலிங்னு எடுத்துக்கிட்டாலும் சரி சைக்கியாட்ரிஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலும் சரி மேஜிக் மாதிரி ஒரே ஒரு சிட்டிங்கில் வந்து சரியாகாது பிரச்சனைகள். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்களது ஆதன் கிளினிக் நிகழ்ச்சி. நேர்களே, இன்று நமது ஆதன் கிளினிக் நிகழ்ச்சியில் நம்ம கலந்துரையாட இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலகட்டங்களில் தொடர்ச்சியாக எல்லா செய்தி ஊடகங்களிலும் சரி எல்லா சமூக வலைதளங்களிலும் சரி மாணவர்களுடைய தற்கொலை சார்ந்த செய்திகள் அதிகமாக பகிரப்பட்டுருக்கு. அது நம்மளோட மிக இறுக்கமான மனநிலைக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய இது மாதிரியான தற்கொலை சம்பவங்கள் குறித்து இன்று நம்மோடு கலந்துரையாட இருக்கிறார் சென்னையின் மிக முக்கியமான மனநல ஆலோசகர் திருமதி ஜான்சி ராணி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட அந்த கொரோனா பொது முடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமூக வலைதளங்களையும் பகிரப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஐ எம் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் டிப்ரெஷன், லாக்டவுன் டிப்ரெஷன், அது மாதிரியான ஒரு விஷயம். இப்போ வந்து இப்போது கரண்ட்டில் வந்து நம்ம அந்த லாக்டவுனை தாண்டி வந்துட்டோம். ஆனாலும் அந்த ஒரு டிப்ரெஷன் மென்டாலிட்டி இருக்கிற மாதிரியே எல்லா சமூக வலைதளங்கள்லையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மன அழுத்தத்துக்கு எது காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இது வந்து ஒரு பழக்கம் இல்லாதது. போன தலைமுறையே கூட இந்த மாதிரி ஒரு முடக்கத்தை பார்த்ததில்லை. அது ஒரு பெரிய ரீசன். நமக்கு பழக்கம் இல்லாதது நமக்கு நேர்றப்ப அதை எப்படி நம்ம கையாள்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அப்போனா நம்ம வந்து மாற்றத்துக்கு தயாராக இருக்கணும், மாற்றத்துக்கு நம்ம தயார்படுத்திக்கணும், மாறணும். அந்த ட்ரான்சிஷன் பீரியடில் நேர்றது தான் இந்த மாதிரி டிப்ரெஷன் போன்ற விஷயங்கள். இப்போ லாக்டவுன் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாலே குடும்பத்தோடு நிறைய நேரம் செலவிடலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையில் தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் இப்படி ஒரு இக்கட்டான ஒரு, அதாவது நான் வந்து டிப்ரெஷனுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்டுட்ருக்கேன்ற மாதிரியான ஒரு மனநிலை எப்படி வருதுன்னு, அதாவது வீட்டில் கணவர் அப்படின்னா அவங்க வந்து காலையில் எழுந்திரிச்சு தன்னோட வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க. மனைவி அப்படின்னா அவங்க ஒர்க்கிங்காக இருந்தால் அவங்களும் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. ரெண்டு குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க தங்களோட பள்ளிக்கு போயிடுவாங்க. ஸோ இது ஒரு வீக்கெண்ட் அப்படின்னா சனி ஞாயிறுனா குடும்பத்தோட வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பொழுதுபோக்கு இருக்கும், இல்லை அசைன்மெண்ட்ஸ் ஹோம்ஒர்க்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒரே முறையான வாழ்க்கை முறை, அதுக்கு பழகி இருக்கிறப்ப அப்படியே வந்து ஓடிடுச்சு. இப்போ திடீர்னு ஒரு சேஞ்ச் வருது. எல்லாருமே வந்து எப்பயாவது ஒரு கதை ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிறது போய் எப்போவுமே ஒன்றா வீட்டுக்குள்ளாரையே இருக்காங்க அப்படிங்கிறது அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு ப்ரைவசி தேவைப்படுது, இல்லை நமக்கு வந்து ஒரு மீ டைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எல்லோரும் கிளம்பி போனோனையும் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேலைகளை அவங்க வந்து பார்த்துப்பாங்க. இது அப்படி இல்லாமல் என்ன, என்கிட்ட வந்து ஒரு 10 லேடிஸ் பேசுகிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக 9 பேராவது வந்து ஐயோ எப்படா ஸ்கூல் திறக்கும், இல்லை எப்போ நார்மல் ஆகும் லைஃப்பு, அப்படியே ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு இறுக்கத்தை வந்து தோற்றுவிக்குது. இதுவே வந்து லேடிஸை கம்பேர் பண்ணால் ஜென்ஸ் வந்து அவ்வளோ சுலபமாக இந்த இதுக்குள்ளார இருக்கிறதில்ல.
ஜென்ஸ் வந்து கொஞ்ச நாள் அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆஃபீஸ் போகிறாங்க அப்படிங்கிறப்ப அப்போ மாறிடுச்சு அவங்களுக்கு. இப்போ குழந்தைங்களோட எந்நேரமும் வீட்டில் போராடிட்டு இருக்கிறது வந்து குடும்ப தலைவிகள் தான். அதுதான் அவங்களுக்கு வந்து டிப்ரெஷனை ஜாஸ்தி பண்ணுது. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு நம்ம பழகிட்டோம்னா அந்த சூழல்லேருந்து நம்ம முற்றிலுமாக வேறு ஒரு சூழலுக்கு மாற்றினும் சொல்லப்போனால் ஒரு இறுக்கமான சூழ்நிலைக்கு மாறுறதுன்றது அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம இயல்பு நிலை வாழ்க்கையிலிருந்து திடீர்னு நம்ம லாக்டவுனுக்கு உள்ளே போய் ஒரு 6 மாதம் நம்ம பழகிட்டோம். இப்போ திரும்பி இயல்பு நிலைக்கு திரும்புறதுல ஏதாவது சிக்கல் இருக்கும்? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நாளைக்கு மண்டே, நாளையிலேருந்து ஸ்கூல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொதல் நாள் அந்த டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மாறுதலுக்கும் இன்னொரு மாறுதலுக்கும் நம்ம பழகிற அந்த நேரம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. அந்த டிரான்சிஷன் பீரியட் வந்து நிஜமாகவே ஒரு இறுக்கமான ஒரு பீரியட் தான். ஸோ இப்போ வந்து இந்த லைஃப் ஸ்டைல் வந்து பழகிட்டு அடுத்தது வந்து ஸ்கூல் திறக்கிறாங்க, ஃபுல் டைமாக ஸ்கூல் இருக்க போகுது அப்படின்னா அப்போ வந்து இதுவாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த தடுமாற்றங்கள் வந்து இருக்கும். ஜென்ரலாக நம்ம பழக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த பழக்கத்தையுமே வந்து நம்ம ஒரு ஹேபிட்டாக மாற்றுறதுக்கு 21 நாள் தேவை அப்படிம்பாங்க. ஸோ அந்த 21 நாள் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப 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 அதே மாதிரி செய்யறப்ப அது வந்து பழக்கமாக மாறிடுது. அந்த பழக்கத்தை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெரிய விஷயம். தொடர்ச்சியாக வந்து மாணவர்களுடைய தற்கொலை நிகழ்வுகளை நம்ம சந்திச்சுட்டு வந்திருக்கோம். இந்த பொது முடக்கத்தின் போது, அதாவது கொரோனா லாக்டவுன் போது பார்த்திங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோன் எங்கள் கிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் சின்னஞ்சிறு குழந்தைகள் தற்கொலையில் ஈடுபட்டு அவங்களுடைய உயிர் பறிபோன நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த சின்ன வயசில் ஒரு செல்ஃபோன் அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்காக தற்கொலை நிகழ்வு ஏற்படுறது எதனாலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணிட முடியாது. அவங்களோட என்ன ரீசனுக்காக இப்போ வெளியில் சொல்லப்பட்ட ஒரு ரீசன் இருக்கலாம், மீடியா ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ரீசன் இருக்கலாம், அதையும் தாண்டி நம்ம வந்து இதை ஒரு பொது விஷயமாக எடுத்துக்காமல் அந்த பர்சனோட பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்ல முடியும் இது. ஆனால் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா நம்ம குழந்தைகள் இந்த தலைமுறை பொதுவாக வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் வந்து மனமுடிஞ்சு போகிறாங்க அப்படின்னு நிறைய கேள்விப்படுறோம். நம்மளோட கல்வி முறையை சொல்கிறதா, இல்லை குடும்ப முறையை சொல்கிறதா, இல்லை ஜென்ரலாகவே வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல எனக்கு. இல்லை அந்த ஒரு செல்ஃபோன் அப்படின்ற அந்த ஃபேக்டர் வந்து தற்கொலை வரைக்கும் தூண்டுறதுக்குண்டான ஒரு ஃபேக்டர் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் வந்து அதை தற்கொலையே நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, திடீர்னு ஒரு எமோஷ்னல் இதில் வந்து செஞ்சுக்கிறது, ஒரு அதிதீவிர பிரச்சனையின் போது திடீர்னு ரொம்ப வந்து அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு அந்த செகண்டில் வந்து செஞ்சுக்கிறது ஒரு தற்கொலைன்னு சொல்லிக்கலாம். அந்த நேரம் வந்து யாரும் அவங்களுக்கு பேசுனாங்க அப்படின்னா அந்த நிமிஷத்தில் எடுக்கிற முடிவுகள் வந்து மாறிடலாம். இதே இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக அடுக்கடுக்காக வந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், அதை மனசில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இருந்து முன்னாடியே டிசைட் பண்ணிடுவாங்க, சரி நம்ம வாழ்கிறதுல யூஸ் இல்லை அப்படின்ட்டு டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டெசிஷனுக்காக வந்து அதை நிறைவேற்றுறதுக்காக ஒரு தருணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஏதாவது ஒரு தருணம் அமைஞ்சது அப்படின்னா அவங்க வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், அந்த அந்த தருணம் அந்த குறிப்பிட்ட தருணத்தால் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து தெரியும். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த மன அழுத்தம்ன்றது அந்த செல்போன் ஃபேக்டருக்காக மட்டும் கிடையாது, தொடர்ச்சியா அந்த மாணவர்களுக்கு மிக இறுக்கமான மன அழுத்தங்கள் இருந்துகிட்டு வந்துட்டு இருக்கு, அதுக்கு அதுல இருந்து வெளியே வரதுக்கு இதை ஒரு ரீசனா பயன்படுத்திக்கலாம் இருக்கலாம். இல்லை அன்னைக்கு குறிப்பிட்ட அந்த நாள் வந்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த நிமிஷம் வந்து டிசைட் பண்ணி இருக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே கூகுள்ல பார்க்க முடியுது இல்லையா, நமக்கு வந்து தேவையான ஏஜ்னு கிடையாது, சின்ன ஏஜ் பெரிய ஏஜ் அப்படின்னு கிடையாது, நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கூகுளில் வந்து கிடைக்குது. அதுவும் இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம கையில் வந்து செல்ஃபோன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தை கிளாஸ் முடிச்சுட்டு மீதி நேரத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சூப்பர்வைஸ் பண்ண முடியறதில்ல ப்ராக்டிக்கலாக, அதுதான் விஷயம். இப்போது ஆன்லைன் கிளாஸை தாண்டி காம்படிட்டிவ் எக்ஸாம் சார்ந்து மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது, உதாரணத்துக்கு நீட்டே கூட எடுத்துக்கலாமே. இப்போ சமீபத்தில் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்ட பொழுது, ஐ எம் வெரி டயர்ட், ஐ எம் சோ டயர்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு நோட்டை வந்து அவங்களுடைய சூசைடல் லெட்டரில் எழுதி வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த நோட்டை பார்க்குறப்ப அவங்க எந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தை எதிர்கொண்டிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது.
எந்த இடத்துல இதுக்கு உண்டான சிக்கல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற குழந்தைகளை பார்த்தாலே ஒரு பயம் கலந்த ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. எந்த இடத்துல சிக்கல் இருக்குன்னு நீங்கள்? எந்த இடத்துல சிக்கல் அப்படின்னா, போன தலைமுறையில் ஒரு 4-5 குழந்தைங்க இருந்தாங்க, அவங்கள வளர்க்குறது வந்து பேரண்ட்ஸுக்கு பெரிய பிரச்சனையாக இல்லை. ஆனால் இந்த தலைமுறையில் நானே வந்து பர்சனலாக வந்து என்னோடய 2 குழந்தைங்களையும் வளர்க்குறது, நான் வளர்ந்ததை கம்பேர் பண்ணால் இன்றைக்கி வந்து டஃப்பாக இருக்குது. அந்த குழந்தைங்களை வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்களால் டஃப்பாக இருக்குது. நம்மளுடைய கல்வி முறையும் நம்ம வந்து குத்தம் சொல்லணும். எல்லாமே ஒரே நாளில் சேஞ்சஸ் வந்துடாது, பட் இருந்தாலும் மாற்றங்கள் தேவை. கல்வி முறையிலையும் சரி, நம்மளுடைய குடும்ப அமைப்புகள்லேயும் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார இருக்கிற பாண்டிங் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து இல்லை. இப்போ டிப்ரெஷன், எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டுக்குள்ளாரே இருக்காங்க, ஆனாலும் வந்து நமக்கு வந்து ஒரு லோன்லினஸ் இருக்குது, இல்லை வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்குள்ளார வந்து அந்த பாண்டிங் வந்து இல்லை. நம்ம ஃபேமிலி டைம் அப்படின்னா என்ன நினச்சிக்கிறோம், ஒன்றா உட்காந்து டிவி பார்க்குறது ஃபேமிலி டைம் அப்படின்னு நினச்சிக்கிறோம், அப்படி கிடையாது. 2 குழந்தைங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளார நடக்கிற உரையாடல்கள், கம்யூனிகேஷன் வந்து முக்கியம். அதை எவ்வளோ தூரம் நம்ம ஹெல்த்தியாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இப்போது பேரண்ட்ஸ் வந்து தொடர்ச்சி, இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் மட்டும் முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி, இப்போ குழந்தைகள் இது மாதிரியான மனநிலையெல்லாம் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது அறிகுறிகள் தெரியுமா? இப்போ இந்த குழந்தைகிட்ட இது மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ஓகே, இந்த குழந்தைக்கு இந்த மன அழுத்தம் இருக்குது, இது இந்த குழந்தைக்குள்ளே வந்து சூசைடல் தாட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? சிம்டம்ஸ் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து பொறுப்பாக அந்த குழந்தையில சூப்பர்வைஸ் பண்ணுறப்ப தெரியும். இவங்க பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வராங்க, குழந்தை பாட்டுக்கு ஸ்கூல் போயிட்டு வருது, அவங்கவுங்க ரூமில் இருக்காங்க அப்படின்னா அந்த இன்ட்ராக்ஷன் இல்லாதப்ப, அதுதான் சொன்னேன் ஃபேமிலி பாண்டிங், ஒவ்வொருத்தருக்கு உண்டான அந்த ஃபேமிலி பாண்டிங் வந்து இல்லாதப்ப என்ன வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னே வந்து தெரியாது. இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் லேடிஸ் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரெட்டை சுமை தான். இன்றைக்கும் நம்மளுடைய நம்ம சொசைட்டி பொறுத்த வரைக்கும் அம்மா தான் மேஜர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அப்பா வந்து சம்பாதிச்சுட்டு வந்துட்டா போதும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் தான் நிறைய ஃபேமிலிஸில் இருக்குது. ஸோ அப்போ அந்த குடும்ப அமைப்பே கூட வந்து மாறணும். இப்போது பள்ளி குழந்தைகள் இல்லை கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இது மாதிரியான மனச்சிதைவு ஏற்படும் பொழுது யாருக்கு வந்து இந்த மனநல ஆலோசனை வந்து, அதாவது இந்த கவுன்சிலிங் யாருக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மாணவர்களுக்கா, இல்லை பெற்றோர்களுக்கா, இல்லை ஆசிரியர்களுக்கு? இல்லை, மனச்சிதைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய வார்த்தை, அதை கண்டிப்பாக மனநல ஆலோசகர் மட்டும் கையாள முடியாது. இது நம்ம மனநல ஆலோசனை அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, படிப்புலையோ இல்லை குடும்பம் சார்ந்தோ பெற்றோருக்கும் பையனுக்கும் ஒத்துப்போகலை, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றப்ப, இப்போ வளர்ந்த பசங்க அப்படின்னா அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது, அவங்க புரிஞ்சுப்பாங்க, நம்ம பேசுனா புரிஞ்சுப்பாங்க. ஆனால் வந்து இதுவே சின்ன குழந்தைங்க, இன்றைக்கி வந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அந்த குழந்தைக்கிட்ட நீங்கள் என்ன கவுன்சிலிங் கொடுப்பீங்க? ஸோ அப்போ பேரண்ட்ஸ்கிட்ட தான் நம்ம பேசணும், பேரண்ட்ஸுக்கு வந்து புரிய வைக்கணும், பேரண்ட்ஸ்கிட்ட தான் வந்து பேச முடியும். இந்த கவுன்சிலிங் அப்படின்ற ஃபேக்டருக்குள்ளே போகும்பொழுது இன்னொரு ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மிகவும் நெருக்கமான என்னுடைய நண்பரிடமோ இல்லை என்னுடைய பெற்றோரிடமே வந்து என்னுடைய இந்த மனநலம் மன அழுத்தம் குறித்த விஷயங்களை பகிர்ந்துக்க முடியாத சூழ்நிலையில், எனக்கு முற்றிலும் தொடர்பில்லாத இது வரைக்கும் நான் பார்த்திராத ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட நான் போயிட்டு என்னுடைய மன அழுத்தம் குறித்த தகவல்களை நான் எப்படி பகிர்ந்துக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்கம் இருக்கு இல்லைங்களா? இந்த தயக்கத்தை தாண்டி வர்றது, இந்த தயக்கத்தை ஓவர் கம் பண்ணுறதே ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு இல்லையா? இது எப்படி நம்ம கையாளுறது? இல்லை, தயக்கம் வந்து நம்ம 2 விதமாக சொல்லலாம். அதாவது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த இன்னொரு 3rd பர்சன், ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட வந்து ஈஸியாக பேச முடியும் அப்படி சொல்லலாம். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி நெருக்கம் இல்லாதவங்கக்கிட்ட எப்படி நம்ம பிரச்சனையை பகிர்ந்துக்கிறது அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நமக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறப்ப 2 பேரோட வேவ்லென்த்தும் ஒரே மாதிரி இருக்கும், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையோட 360 degrees அந்த வியூ வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. அவங்க லெவலில் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அப்படி தான் வந்து சஜஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே ஓகே, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த பிரச்சனைக்கு அது மட்டும் போதாது, அப்போ தான் நம்ம வந்து மனநல ஆலோசகர் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷ்னலாக அணுகிறப்ப அவங்களுக்கு வந்து அதோட வேரியஸ் டைமென்ஷன்ஸ் வந்து புரியும்.
எல்லா இந்த மன அழுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு தயக்கம் இருக்கு. நம்ம அதை வந்து அவங்க கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிட்டாலுமே இல்லை நீங்க ஒரு கவுன்சிலிங் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா அந்த கவுன்சிலிங்ன்ற வார்த்தையை கேட்கும் பொழுது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை அவங்க பாசிட்டிவா எடுத்துப்பாங்களா இல்லை அதை அவங்களும் அக்ரெசிவா மாத்துமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நான் கவுன்சிலிங் போறதுக்கு தயாராகிறதுக்கே வந்து நான் தயாராக இல்லாத அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறது எனக்கு இங்கே ஒரு சிக்கலாக இருக்குன்றப்போ அந்த அதை எப்படி நான் மீண்டு வர முடியும், ஏன்னா நான் கவுன்சிலிங் போகிறதுக்கு என்ன நானே எப்படி தயார்படுத்திக்க முடியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பொதுவான ஒரு அவேர்னஸ் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு ஜுரம் வந்தால் இல்லை தலைவலி வந்தால் ஒரு நார்மல் டாக்டரை அப்ரோச் பண்ணுற மாதிரி டக்குன்னு யாருமே ஒரு சைக்கியாட்ரிஸ்டையோ இல்லை வந்து சைக்காலஜிஸ்டையோ வந்து அப்ரோச் பண்ணுறதில்ல. அது வந்து நம்ம சமூகத்தில் இருக்கிற அந்த சொசைட்டல் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம மாற்றணும். நம்ம தான் மாற்றணும், அது சொசைட்டிங்கிறதே நம்ம தான். நமக்கு வந்து ஓகே நமக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் வந்தது அப்படின்னா நம்ம வந்து எதுக்குமே பயப்படாமல் வந்து அதை வந்து மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுதான் தேவை. நம்ம எப்படி ஒரு டாக்டர்கிட்ட ஒரு உடம்புக்கு வந்தால் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி மனசுக்கு வந்தால் ஒரு மனநல ஆலோசகரை அப்ரோச் பண்ணுறது தவறில்லை அப்படிங்கிற அந்த இது வந்து வரணும், அந்த அவேர்னஸ் வந்து வரணும். இந்த அவேர்னஸ் வந்து ரைட் ஃப்ரம் ஸ்கூலிங் ஸ்கூலிங்லேருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு சின்ன? ஆமாம் கண்டிப்பாக. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய கரிக்குலம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷ்னல் கரிக்குலம் பார்த்திங்கன்னா ஒருத்தனை வந்து அன்றாட வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே, ஒரு டிகிரி படித்த மாணவனை கூட நீங்கள் பேங்க்கில் போயிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அமௌண்ட்டு ட்ரா பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் தடுமாறுவான். ஏன்னா அதுக்கான சொல்லி கொடுக்கறது வந்து நம்ம ஸ்கூல் சிஸ்டம்ல வந்து கிடையாது. அதே போல ஃபினான்ஷியல் பிரச்சனைகளை வந்து நம்ம ஸ்கூல் சிஸ்டம் வந்து சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஒருத்தர் எப்படி தன்னம்பிக்கையா பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லி கொடுக்கறது கிடையாது. இதெல்லாமே வந்து நமக்கு அன்றாட வாழ்க்கையில தேவைப்படும் விஷயங்கள். ஸ்கூல் சிஸ்டம்ஸ் வந்து முற்றிலுமா புக்கிஷா இருக்கு அப்படின்னு? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. சும்மா மனப்பாடம் பண்ணி நம்ம வந்து ஸ்டடியிங் அப்படிங்கிறது வேற, லேர்னிங் அப்படிங்கிறது வேற. நம்ம வந்து குழந்தைய என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஸ்கூல் ஆகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும், நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும், லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும். ஆனால் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும்னா வந்து படிக்கிறது இல்லை, லேர்னிங்னா புதுசாக நம்ம விஷயங்களை கற்றுக்கிறது. ஸோ படிக்கிறது அப்படிங்கிற அந்த ஆங்கிள்லேருந்து கற்றுக்கிறது அப்படிங்கிற அந்த ஆங்கிளுக்கு போனால் தான் நமக்கு வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது உண்மையிலேயே பயன்படும். மேம் இப்போ இந்த சிக்கல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த தற்கொலை எண்ணம் சார்ந்த சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு திரைப்பட நடிகர் சுஷாந்த் சிங் கூட தற்கொலையில் ஈடுபட்டது வந்து நாடு முழுவதும் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக செய்தி ஊடகங்களில் வர 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 சின்ன குழந்தைங்கள்லாம் அதை பார்த்து கற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஆனால் செய்தி ஊடகங்களுக்கு வேறு வழி கிடையாது, ஒரு நியூஸ் நடந்ததுன்னா அதை வந்து ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை இதெல்லாம் இல்லைன்னா குழந்தைகள் வந்து இது மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டாங்களா, இது சொல்லி கொடுக்கறதுக்கு அதாவது தற்கொலைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை எப்படி நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ போன தலைமுறை பார்த்தீங்கன்னா ரீடிங் ஹேபிட் நிறையா இருந்தது, பேப்பர்ஸ்லேருந்து இல்லை மேகசின்ஸ்லேருந்து அந்த மாதிரி படிக்கிற பழக்கம் வந்து நிறையா இருந்தது. ஆனால் இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு வந்து டிவியோ இல்லை யூடியூப் சேனலோ இல்லை இன்டர்நெட்டில் வீடியோஸ் பார்க்குறதோ இன்ஸ்டாவில் வீடியோ பார்க்குறதோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ விஷுவல் மீடியாங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ மீடியாக்களுக்கு வந்து பெரிய பொறுப்பு இருக்குது. என்னன்னா நம்ம வெறும்னா வந்து ப்ராப்ளத்தை இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு வந்து ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன. இப்போ நீங்கள் ஆதன் டிவியில் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் முன்னெடுத்துருக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வேறு அலசி வேறு வேறு அனலைஸ் பண்ணி நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் வந்து சொல்கிறோம். அது மாதிரி மீடியாக்களுக்கு நிச்சயமாக பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேம் இப்போது 2016 NCRB அதாவது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க வெளியிட்ட அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 28 குழந்தைகள் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டாங்க. அதே அடுத்த ஆண்டு 2017 வந்து பார்த்தீங்கன்னா 10 in 4 குழந்தைகள் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க, அதில் 2 குழந்தைகள் தற்கொலையில் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஆண்டுக்கு ஆண்டு இந்த எண்ணிக்கை அதிகரிச்சுட்டா போகிற மாதிரியே தான் தெரியுதே தவிர குறைந்த பாடில் நம்ம எங்கே வந்து தவறு செய்கிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம் இந்த விஷயத்தில்? இல்லை கண்டிப்பாக வந்து குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஸ்கூலுக்கும் பெற்றோர்களுக்கும் உண்டு.
அப்போ ஸ்கூலில் அந்த டைமை வந்து என்ன கற்றுக்கிறாங்க, அப்போ வீட்டில் இருக்கிற டைமை வந்து குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, இதை பொறுத்து தான் குழந்தைங்களோட ஆட்டிடியூடு. இப்போ தற்கொலை எண்ணம் அப்படின்னா எண்ணம் எங்கேருந்து வருது, அந்த குழந்தையோட திங்கிங்லேருந்து வருது. அந்த திங்கிங் எங்கேருந்து வருது, அது கற்றுக்கிட்ட விஷயத்துலேருந்து வருது. அது எங்கேருந்து கற்றுக்குது, வீட்டில் கற்றுக்குது, ஸ்கூலில் கற்றுக்குது. ஸோ அப்போ அந்த கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் மாறுனா இங்கே அவுட் புட் வந்து மாறிடும். ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு மேஜர் ரோல் இருக்குது, ஆசிரியர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, இன்னும் சொல்லப்போனால் கூட பழகக்கூடிய நண்பர்களுக்குமே சரி ஒரு மேஜர் ரோல் இருக்குன்னு நீங்கள். ஆமாம், அதுவும் நண்பர்களோட விஷயம் அப்படின்னா அந்த டீனேஜில் வந்து பெரிய இம்பேக்ட் இருக்கும். ஓகே, டீனேஜ் குழந்தைங்க வந்து தன்னுடைய பியர் ப்ரெஷர் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், தன்னுடைய நண்பர்கள் என்ன செய்கிறாங்களோ அதையே தானும் செய்யணும், அவங்க வீட்டில் பாரு அவனுக்கு இது வாங்கி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஒரு கம்பாரிசன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். அதனால நம்ம வந்து நம்ம செய்யக்கூடியது அந்த குழந்தை என்ன என்ன கற்றுக்குது ஆன்லைன்லேயும் சரி, இல்லை ஸ்கூல்லையும் சரி, வீட்லேயும் சரி, அதுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு சூழல் அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கணும். மேம், இப்போ இந்த ஆலோசனை கவுன்சிலிங் அது மாதிரியான விஷயங்கள் பேசணும் இல்லையா மேம்? இப்போ வந்து எனக்கு வந்து பர்சனலாக ஒரு சைக்கோ தெரப்பிஸ்டையோ இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்ட்டையோ தெரியும், நான் போய் பார்த்துட முடியும். ஆனால் நிறைய இடங்களில் வந்து நிறைய விளம்பரங்களை நம்ம மேற்கொள்கிறோம். இந்த மாதிரி ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் நிறைய இருக்குது, இல்லை அரசு சார்ந்தே ஒரு சில ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு நம்ம ஃபோன் பண்ணி ஓவர் த ஃபோன் கால் நம்ம கவுன்சிலிங் மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி, எது சரியான முறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? நேரடியாக போயிட்டு அந்த மனநல ஆலோசகரை சந்தித்து நேருக்கு நேர் உட்கார்ந்து ஒரு ஆலோசனை பெறுவதா, இல்லை ஃபோன் காலில் வீட்டில் இருந்தபடியே இப்போ ஆலோசனை பெறுவது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதையுமே நம்ம வந்து பொதுப்படுத்திட முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒரு செகண்ட் யாருக்கிட்டையாவது பேசி மனசு கொஞ்சம் வந்து ஒரு அவுட்லெட் இருக்குது, வெண்ட் அவுட் பண்ணால் நல்லது அப்படின்னா நிறைய அமைப்புகள் இருக்குது. அப்போ அந்த நிமிஷம் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், பேசுனா உங்களுடைய மனநிலை மாறிடும், அப்போ வந்து அதுதான் சரி. இதுவே ப்ரொலாங்காக ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்ப கவுன்சிலிங்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சைக்கியாட்ரிஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மேஜிக் மாதிரி ஒரே ஒரு சிட்டிங்கில் வந்து சரியாகாது பிரச்சனைகள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த கவுன்சிலருக்கும் அந்த குறிப்பிட்ட கிளையண்ட்டுக்குமே ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உருவாகணும். சரி, இவங்கக்கிட்ட நம்பிக்கையாக நம்ம பிரச்சனையை சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்து அந்த கிளையண்ட்டுக்கு வரணும். ஸோ அதுக்கு வந்து எப்படியும் ரெண்டு மூணு சிட்டிங் வந்து தேவைப்படும். சில சமயம் வந்து பீட்டிங் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன பிரச்சனைன்னு பேச மாட்டாங்க, சுற்றி 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 இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு அவங்களுக்கே வந்து தெரியாது, இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலுக்கு வந்து தெரியும், ஓகே நிஜமான பிரச்சனை வந்து இது கிடையாது, இதையும் தாண்டி உள்ள என்னமோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நேரம் தேவைப்படும் இல்லையா, அதனால ஒரு ரெண்டு மூணு சிட்டிங் வந்து தேவைப்படும். ரெண்டு முறையுமே வந்து அந்த பிரச்சனையின் தீவிரத்தை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து மாணவர்கள் ஒரு மிக அழுத்தமான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தொடர்ச்சியான அந்த குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஸ்கூலில் வந்து எல்லா சக மாணவர்கள் முன்னிலையில் என்னுடைய ஆசிரியர் என்னை அவமானப்படுத்திட்டார், அதாவது திட்டாரு, இல்லை கிரவுண்டில் முட்டி போட சொல்லிட்டார். இப்போ பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு முந்தின ஜென்ரேஷனில் அந்த ஸ்கூல் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருந்திருக்கு, இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மாணவர்கள் மன அழுத்தத்துக்கு ஏற்பட்டு இது மாதிரியான தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுறது வந்து பார்க்கும்பொழுது, கரண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த மாணவர்களுக்கு மன வலிமை குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மன வலிமை அப்படிங்கிறத விட இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தையாக இருக்குது. அப்போ ஃபோக்கஸ், எல்லா ஃபோக்கஸும் எதிர்பார்க்குறதா இருந்தாலும் எல்லா எதிர்பார்ப்பும் அந்த குழந்தை மேலே போயிடுது. பாசம் அப்படின்னாலும் எல்லா பாசமும் அந்த குழந்தை மேலே போயிடுது. இன்றைக்கி வந்து மணி வந்து பெரிய விஷயம் இல்லை, ரெண்டு பேர் ஏன் பண்ணுறப்ப ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லாமே அதீதமாகவே கிடைக்குது. நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம குழந்தை வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு இதை வந்து எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீடும் பண்ணிடுறோம் நம்ம. நம்ம அதாவது இதுக்கு முந்தின தலைமுறை ஃப்ரீயாக ஒரு இதில் இருந்த மாதிரி அந்த மாதிரி இந்த குழந்தைங்க வந்து இருக்காது. வெளியில் விளையாட போகாத, பொத்தி பொத்தி வளர்க்குறது அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அப்படிங்கிறப்ப அதை ரொம்ப பொத்தி பொத்தி வந்து வளர்க்குறதுனால அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆட்டிடியூட் வந்துடுது, நம்ம என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்துடுது. அதுதான் பிரச்சனை. ஸோ அப்போ அந்த பேலன்ஸ் இருக்கணும், நம்ம வந்து அதீதமாக செல்லமும் கொடுத்துடக்கூடாது,
அதீதமாக வந்து அதை நெக்லெக்டும் பண்ணிடக்கூடாது. அப்போ ஒரு குழந்தை ஒரு விஷயம் கேட்கும் பொழுது பெற்றோர்கள் அப்பப்போ இல்லை அப்படின்ற ஒரு கண்டிப்பாக எல்லாமே வந்து குழந்தைக்கு வந்து கொடுத்துருச்சுன்னா என்ன ஆகிடும், நமக்கு எல்லாமே கிடச்சிடும். அப்போ அதை தாண்டி வெளியில் ஒரு சின்ன சரிவு ஏற்படுறப்ப அந்த குழந்தையால் அதை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிற முடியறதில்ல. இப்போது இடையில வந்து இந்த கம்பாரிசன் பற்றின ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து மற்றொரு வீட்டு குழந்தைய பார்த்து அவங்க வீட்டில் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு, இப்போ பொருளாதார அடிப்படையில் எல்லா குடும்பங்களும் சமமாக இருக்க முடியும்னு சொல்ல முடியாது மேம். இப்போ ஒரு பொருளாதார வசதி கம்மியாக இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து பொருளாதார வசதி அதிகமாக இருக்கக்கூடிய வீட்டு குழந்தைய பார்த்து அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரியான காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, எனக்கும் இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சண்டை போட்டு இல்லைன்ற மாதிரி பதில் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த சின்ன வயசில் அந்த குழந்தைகள் வந்து அதை ஏற்றுக்குண்டான மனப்பக்குவத்துக்கு கொண்டு வர வேண்டிய கடமை வந்து பெற்றோருக்கு தான் இருக்குது. ஸோ பெற்றோர்கள் எந்த அளவுக்கு பக்குவமாக நடந்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது குழந்தை வளர்ப்புங்கிறது வந்து ஃப்ரம் டே ஜீரோ, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து நம்ம வந்து அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ விஷயங்கள், அதை சார்ந்த விஷயங்கள் பெற்றோருக்கு கரெக்டாக தெரிஞ்சால் தான் அதை கரெக்டான முறையில் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க முடியும். அதுதான் நம்ம திடீர்னு இப்போ டீனேஜில் பையன் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னா, அப்போ அந்த பதினான்கு வயது வரைக்கும், டீனேஜ் அப்படிங்கிறது 13 அப்படின்னா அந்த 13 வயசு வரைக்கும் நம்ம தானே குழந்தைய வளர்த்தோம். அப்போ அந்த ஒரு வயசுலேருந்தே கரெக்டாக வளர்த்துருந்தோன்னா அவன் 13 வயசுலேயும் கரெக்டாக இருப்பான். அப்போ அங்கே ஃபேமிலி பாண்டிங் இருக்காது, ஃபேமிலியில் கம்யூனிகேஷன் இருக்காது. ஸோ அதெல்லாமே கரெக்ட் பண்ணோன்னா குழந்தைங்களும் கரெக்டாக இருப்பாங்க. மன அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை எண்ணம் தங்களுக்குள்ளே வரும் பொழுது இந்த கவுன்சிலிங்கை தாண்டி உடனே அந்த ஒரு தாட்டுக்குள்ளே நம்ம போகிற மாதிரியான நம்ம மைண்ட் வந்து தற்கொலை சார்ந்த சிந்தனைகளை நோக்கி செல்லுது அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை அந்த மாணவன் இல்லை அந்த மாணவி கையெடுக்கணும்? நீங்கள் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும். ஓகே. அதுக்கப்புறமா தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள், ஏன்னா பள்ளி மாணவர்கள் அப்படிங்கிறப்ப டீனேஜில் இருப்பாங்க அப்படின்னா தன்னுடைய நெருங்கிய நண்பர்களை ரொம்ப வந்து நம்புவாங்க, நண்பர்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கணும். கண்டிப்பாக ஒரு மனநல ஆலோசகரை பார்க்கறது வந்து ரொம்ப நல்லது. நான் அதர் தேன் மனநல ஆலோசகர் சொல்கிறேன், ஏன்னா அந்த ஒரு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் அளவுக்கு தெளிவு இருக்குமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தானே. அதை அதை தவிர்த்து என்ன மாதிரியான? இல்லை இல்லை, இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4th ஆன்லைன் கிளாஸஸ் இல்லாமல் நார்மல் கிளாஸஸ் நடக்கிறப்பவே அந்த பசங்க வந்து கூகுள் பண்ணி தான் அசைன்மெண்ட்ஸை பண்ணுற மாதிரி இருக்குது சூழல். அப்படின்னா எல்லாமே வந்து கூகுள் பண்ண தெரியுதுன்னா இதையும் கூகுள் பண்ணலாம் இல்லையா? அது வந்து அந்த தனிப்பட்ட மாணவர் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த அவேர்னஸ் வேணும், நமக்கு ஏதோ வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற அவேர்னஸ் வேணும். அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசுகிற தைரியம் வேணும். நேயர்களே, இன்று நமது ஆதன் கிளினிக் நிகழ்ச்சியினுடைய கலந்துரையாடலில் தொடர்ச்சியாக மாணவர்கள் தற்கொலைகள் சார்ந்த செய்திகளை மட்டுமே பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இது குறித்த ஒரு இன்னும் சொல்லப்போனால் சுவாரஸ்யமான கலந்துரையாடல் அப்படின்னு சொல்கிறத தாண்டி நமக்கு நிறைய தகவல்களை தரக்கூடிய ஒரு கலந்துரையாடல் தான் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். இந்த கலந்துரையாடல் குறிப்பாக மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு ரொம்பவும் உதவக்கூடிய நிறைய தகவல்களை தரக்கூடிய ஒரு கலந்துரையாடலாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கலந்துரையாடலில் பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட மனநல ஆலோசகர் திருமதி ஜான்சிராணி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இத்தகைய நல்ல சந்தர்ப்பத்தை அளித்த, பல தகவல்களை அளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அளித்த ஆதன் டிவி நேயர்களுக்கு, ஆதன் டிவிக்கு என்னுடைய நன்றிகள். வணக்கம். அடுத்த ஆதன் கிளினிக் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கலந்துரையாடலோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேன்குமார். இது உங்கள் ஆதன் தமிழ் யூடியூப் சேனல்.